ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கோபால் டைரி ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க ஒரு சில மாடுகளோட பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரு அஞ்சாறு கன்று மாடுகள், அதுபோகவே ஒரு அஞ்சாறு கன்று மாடு இருக்குது. நான் அதில் ஒரு அஞ்சு ஆறு மாட்டோட பதிவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், ஏன்னா வீடியோ அதிலே ஃபுல் ஆயிடுது. அதுபோக ஒரு அஞ்சாறு சின மாடுகளோட டீட்டெயில் பற்றியும் சொல்லுதேன். உங்களுக்கு தேவைப்படும் நபர்கள் நீங்கள் டிஸ்பிளேயில் தருகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி மாடுகளோட பதிவுகள் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதேமாதிரி நல்ல மாடுகள் வேணுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். எங்கே ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையில் கேரளா எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க மாடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குட்டி போட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது வீத்து. மூணாவது வீத்தில் ஒரு சுயராக ஒரு 22 லிட்டர் பால் கரக்கூடிய பசு. ரெண்டாவது வீத்தில் இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11-12, சாயந்தரம் ஒரு 10 லிட்டர், ஒரு 21 லிட்டர், 22 லிட்டர் குறைவில்லாமல் கறந்துருக்கு. இந்த மூணாவது வீத்தில் இந்த மாட்டோட கறவை சுயராக ஒரு 22 லிட்டர் பால் கறக்கூடிய பசு. மாட்டுக்காரங்க 22 லிட்டர் சால் தாங்க, நம்ம சுயராக ஒரு 20 லிட்டர் பாலுக்கு எந்த குழப்பமும் வராது. அதே மாதிரி நல்லா HF ஜெர்சி மிக்சிங்கில் உள்ள பசு, நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய பசு. கறவைக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் கறக்கலாம். கறவைக்கும் அருமையாக இருக்குது. மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, காம்புக்காக இருந்தாலும் கறவைக்கும் அருமையாக இருக்குது பசு. மடி செட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். மாடு சுயராக அந்த இதுலேயும் நல்லா தீவனங்கள்லாம் நல்லா கொடுத்தீங்கன்னா அவங்க சொன்ன இந்த 22 லிட்டர் பால் சாதாரணமாக கறக்கூடிய பசு. 20 லிட்டருக்கு எந்த குறைவும் வராது. 22 லிட்டர் பால் அவங்களும் சொல்லுதாங்க, நம்ம ஒரு 20 லிட்டர் பாலுக்கு எந்த குழப்பமும் பட தேவையில்லை. 20 லிட்டர் பால் சுயராக கறக்கூடிய பசு. அதே மாதிரி தீவனம் தண்ணிக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய பசு. பல் இப்போ தான் கடை முளப்பு அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 5, 6, 7, 8 இதுகளுக்கு வச்சுக்கலாம். பாலும் அதே மாதிரி HF பண்ணி கொஞ்சம் HF நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கும். HF ஜெர்சி மிக்சிங்கும் போது பாலோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதேமாதிரி எந்த நோய் நொடியும் டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணாது. HF ஜெர்சி மிக்சிங்கில் இருக்கிறதுனால பாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். மாடுகளும் எல்லா கிளைமேட்டுக்கும் இந்த பசு எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய பசு. தீவனம் தண்ணிக்கும் நல்லா அருமையாகவே இருக்கும். கறவைன்னு பார்த்தீங்கன்னா சுயர் அந்த வீட்டில் ஒரு 20-22 லிட்டர் பால் சுயராக கறவை. அதேமாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய பசு. குணத்துலேயும் நல்லா அருமையாகவே இருக்குது. காம்புன்னு பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் மடிசெட்டு எப்படி எடுத்துருக்கு. 4 காம்பு 4 இடத்துல இருக்குது. ஒரு காம்பும் ஒரு விரல் தண்டியில் தூரி அடிக்கு. கறவைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. கைட்டை கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, அருமையாகவே இருக்கும் மாடு. கண்ணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா காலை கண்ணு போட்டிருக்கு. அதே மாதிரி குணத்துலேயும் பெண்கள் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிக்கலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டில் ஒரு 20 லிட்டர் கறக்க மாதிரி மாடு வச்சுருந்தா தான் நமக்கு கொஞ்சம் கட்டுது அப்படிங்கிறவங்க இந்த பசு எடுக்கலாம். ஒரு பண்ணைக்கு எடுத்தால் இந்த பசுவில் ஒரு 22 லிட்டர் பால் சாதாரணமாக இருக்கக்கூடிய பசு. இன்னும் ஒரு 5-6 வீட்டுக்கு நம்ம அதே மாதிரி இந்த பசு வச்சுக்கலாம். மடின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அடைச்ச மடியில் மென்ன மென்று செப்பு கணக்காக எடுத்துருக்கு. ஒரு 22 லிட்டர் பால் சுயராக கறக்கூடிய பசு. குட்டின்னு பார்த்தீங்கன்னா காலை குட்டி போட்டிருக்கு. இன்றைக்கி காலையில் தான் பசு கண்ணு போட்டிருக்கு. தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயின்லேயே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். கறவைக்கும் அது மாதிரி அருமையாக இருக்குது. காம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூரியும் விரட்டண்டியில் அடிக்கும் பசு. 4 காம்பும் 4 இடத்துல இருக்குது. நல்லா நரம்போட்டோம் சுயராக ஒரு 22 லிட்டர். 22 லிட்டர் பால் பசு பாட்டிக்காரங்க சொல்லுவாங்க, ஒரு 20 லிட்டர் பாலுக்கு எந்த காரணத்தை கொண்டு குறைவு வராது. தீவனம் தண்ணிக்கு அருமையாக இருக்குது. பாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். HF ஜெர்சி மிக்சிங்னால பால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளே எடுத்துருந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2வது வீத்தில் குட்டின்னு பார்த்தீங்கன்னா மாடும் மோட்டி டைப்பு. மாடும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அம்சமாக இருக்கும். ஜெர்சியில் இவ்வளோ பெரிய மோட்டி டைப்பில் இப்படி ஒரு மாடா அப்படிங்கக்கூடிய டைப்பில் இருக்குது. ஜெர்சியில் அவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. மோட்டியில் ஜெர்சியில் இவ்வளோ பெரிய சைஸில் உள்ள மாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மடி செட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்க்கறதுக்கே தெரியும். நல்ல மடி எடுத்துக்கு நரம்போட்டோம். கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி மாடு ஜெர்சி, ஜெர்சியில் மோட்டி டைப்பு, கண்ணு HF மோட்டி டைப்பில் போட்டிருக்கு. மாடுமே நல்லா ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் ஜெர்சியில் இவ்வளோ பெரிய மோட்டி டைப்பில் இப்படி ஒரு மாடா அப்படிங்க மாதிரி ஒரு அம்சமாக உள்ள மாடு. கறவைக்கும் காம்பு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது. மாடும் நல்ல ஜெர்சி, அதனால் பாலோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். கறவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு 20 லிட்டர் பால் சுயராக கறக்கும். 20 லிட்டர் பால் சுயராக கறக்கூடிய பசு. நல்லாவே மடி எடுத்துருக்கு. மாடு தீவனம் தண்ணிக்கு நல்லா அருமையாக இருக்குது. அதே மாதிரி தொலின்னு பார்த்தீங்கன்னா வவ்வா தொலின்னு சொல்லுவாங்க. வவ்வா தொலி நைஸ் தோல், அவ்வளோ ஒரு தொலி அவ்வளோ நைஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கோ அதுக்கேற்ற மாதிரி கறவை இருக்கும் மாடு. நரம்போட்டத்தை பார்க்கவே தெரியும். ஒரு நரம்பும் ஒரு கைத்தண்டியில் ஓடிடுது. மாடுனா ஜெர்சியிலே ஒரு அம்சமாக உள்ள மாடு. அவ்வளோ ஒரு அம்சம் ஜெர்சியில் இவ்வளோ பெரிய மாடாக மோட்டி டைப்பில் அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே மோட்டி டைப் சில பேர் ஆசைப்படுவீங்க. அப்படி உள்ளவங்க ஜெர்சியில் ஆசைப்படுவீங்க, அவங்க இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு முகமே பார்க்கறதுக்கு ஒரு லட்சணமாக உள்ள மாடு. கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள கண்ணு போடுறது. HF கண்ணில் இப்படி ஒரு கண்ணா அப்படிங்கிற மாதிரி கண்ணெல்லாம் வளர்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு 20 லிட்டர் கறக்கும். அப்படி ஒரு ப்ரீடில் போட்டிருக்காங்க. HF ஊசி வந்து அப்படி ஒரு ஊசி போட்டிருக்காங்க. கண்ணு பெண் கன்றாக போட்டிருக்கு. பார்க்கறதுக்கே கண்ணுக்குட்டியும் ஒரு அம்சம். கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு மோட்டி டைப்பு HF. ஜெர்சி மாட்டுக்கு இப்படி ஒரு HF கண்ணு பிறந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பெரிய சைஸில் கண்ணு போட்டிருக்கு HFல.
கண்ணும் வளர்த்திங்கன்னா, அந்த மோட்டியோட கண்ணு வளர்த்திங்கன்னா அடுத்த இதுக்கு ஒரு தலையத்தில் இந்த மோட்டியோட கண் ஒரு 20 லிட்டர் பால் கறக்கூடிய சைஸில் வரும். அவ்வளோ ஒரு ப்ரீடில் ஹெச்எஃப்ல நல்ல ஊசியாக போட்டிருக்காங்க இந்த மாடு வச்சுருந்தவங்க. மாடும் ஜெர்சியில் அதுக்காண்டி குறைஞ்ச மாடு கிடையாது, நல்ல ப்ரீடில் உள்ள ஃபஸ். இந்த ரெண்டாவது இதில் கறவை ஒரு சுயராக ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். ஜெர்சியில் நல்ல பெரிய மாடு வாங்கணும், ஒரு பண்ணைக்கு பாலோட குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த பசுவை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு காலையில்தான் கண்ணு போட்டிருக்கு. ரெண்டாவது இத்து கண்ணுன்னு பார்த்திங்கன்னா பெண் கன்றில் ஒரு அம்சமாக உள்ள கண்ணு, கிடையிறு கண்ணில் அம்சமாக உள்ள கண்ணாக போட்டிருக்கு. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு 20 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஜெர்சி ஒரு ஜெர்சி மாடு ஒரு பண்ணைக்கு நல்ல பெரிய மாட்டில் வெயிட்டில் எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பசுவை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். வீட்டுக்கும் சில பேர் கருப்போல பிடிக்கல, நமக்கு செவலை மாடு வாங்கணும் பரு மாடை வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். ரெண்டாவது இத்து கண்ணுன்னு பார்த்திங்கன்னா கிடையிறு கண்ணில் இருக்குது, நல்லா காம்பு விளக்கடியோடு இருக்குது, நல்லா நரம் போட்டோம் பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெரியும். ஜெர்சியில் ஒரு இவ்வளோ பெரிய மாடா அப்படிங்கக்கூடிய டைப்பில் இருக்குது. ஜெர்சியில் ஒரு பெரிய ஹெவி சைஸில் உள்ள மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாவது இத்து 6 பல்ல குட்டின்னு பார்த்திங்கன்னா பெண்குட்டி கிடையிறு கண் போட்டிருக்கு. இந்த பசுவும் அதேமாதிரி ரெண்டாவது இத்து 6 பல் குட்டின்னு பார்த்தீங்கன்னா பெண்கன்று, ரெண்டாவது இத்து 6 பல் தான். மாடு பார்த்திங்கன்னா நல்லா கருஞ்சவலை செம்பூத்துன்னு சொல்லுவாங்க, கருஞ்சவலை செம்பூத்தில் செம்பூத்து நல்லா ரோஸ் காம்போடு இருக்குது, 4 காம்பு நல்லா காம்பு இடவில், அதுவும் மோட்டி டைப்பு. வீட்டுக்கு ஒரு அம்சமாக உள்ள மாடு, வீட்டுக்காக இருந்தாலும் ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் நிறைய பேர் மோட்டி டைப் மாடு தான் நல்லாவே கறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியதும், அதுமாதிரி நிறைய பேர் மோட்டி டைப் மாடு தான் எதிர்பார்ப்பாங்க. நிறைய பெண்கள் எல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொம்பு டைப் மாட்டோட மோட்டி டைப் மாடு நிறைய பேர் எதிர்ப்பாங்க. அது ரெண்டாவது இத்து 6 பல் தான். குட்டின்னு பார்த்தீங்கன்னா பெண் குட்டியில் அம்சமாக உள்ள குட்டியாக போட்டிருக்கு. மாடும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லட்சணமாக உள்ள கலர், பார்க்கவே உங்களுக்கு இது நல்லா தெரியும். மூஞ்சில் நல்ல ஒரு கருப்பு, அதில் ரெண்டு பக்கமும் ரெண்டு செவலை, கருஞ்செவலை செம்பூத்துன்னு சொல்லுவாங்க. பாலோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், 4 காம்பு நல்லா காம்பு இடவோடு இருக்குது, நல்லாவே அடைச்சி மடி வச்சுருக்கு. கறவைன்னு பார்த்திங்கன்னா அந்த இதில் ஒரு 8-16 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். அந்த ரெண்டாவது இதில் ஒரு 16 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். செம்பூத்தில் மோட்டி டைப்பில் ஒரு பெண்கன்றோட மாடு வாங்கினா அந்த மாட்டை கண்டிப்பாக தேர்ந்து. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ரெண்டாவது இத்து ஆறு பல்ல புளிச்சாறை. புளிச்சாறைன்னு பார்த்திங்கன்னா கலரை பார்த்திங்கன்னா நல்ல புளி மாதிரி வரி வரியாக உழந்திருக்கும். இது மாடு 1000-ல் 1 மாடு தான் அந்த கலரில் உழந்திருக்கும் கலர். இது உங்களுக்கு வீடியோவில் கூட கிளார் அடிக்கிறதுனால மாட்டோட கலர் கிளியராக தெரியல. கலர்னு பார்த்திங்கன்னா நல்லாவே புளி மாதிரி நல்லாவே வரி வரியாக உழந்திருக்கும். கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் ஒரு 15-16 லிட்டர் பால் குறைவு இருக்காது. ரெண்டாவது இத்து 6 பல் குட்டின்னு பார்த்திங்கன்னா காலை குட்டியில் நல்ல சரியான குட்டியாக போட்டிருக்கு. ஒரு காலைக்கு ஒரு மாட்டில் செனை ஊசி போடுறதுக்கு வளர்க்கக்கூடியவங்க இந்த கண்ணை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம் காலங்கண்ணுக்கு. ரெண்டாவது இத்து 6 பல் தான். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுனு பார்த்திங்கன்னா மூணாவது இத்து குட்டின்னு பார்த்திங்கன்னா காலைக்குட்டி. நல்லா கறவைக்கு நல்லா இருக்குது தீவனந்தனி, கறவை ஒரு 18-20 லிட்டர் பால் எதிர்பார்க்கணும் அப்படிங்கக்கூடியவங்க இந்த பசுவை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். ஈத்துன்னு பார்த்திங்கன்னா மூணாவது இத்து. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையிறு பார்த்தீங்கன்னா தலையித்து 4 பல்ல ஒரு பெண்கன்று, கிடையிறுக்குன்னு தான் போட்டிருக்கு இந்த பசுவும். தலையித்து 4 பல் தலையித்து 4 பல்ல ஒரு ரிங்கு கொம்பில் உயரம் தரத்தில் அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள கிடையாது. தலையித்து 4 பல்ல கொம்புன்னு பார்த்திங்கன்னா அந்த பொறுப்பு அந்த ப்ரீடில் இருக்கிறதுனால அந்த பசுவோட கொம்பு வந்து ரிங்கு கொம்பில் இருக்கும். அந்த கொம்போட சைஸு அவ்வளோ சின்னதாக இருக்கும். அந்த அதான் அந்த ப்ரீடு மாட்டோட ப்ரீடை காட்டக்கூடியது. தலையித்து 4 பல் தான். கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிடையிறு கண்ணு, கிடையிறு கண்ணில் நல்ல அம்சமாக உள்ள கண்ணில் போட்டிருக்கு. கண்ணையும் வளர்த்தா நாளைக்கு ஒரு மாட்டு காய்க்கணும். மாடுன்னு பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு அழகான சின்ன வெள்ளையோ நல்லா தலையத்து கிடையிறதுல நல்லா நரம் போட்டதை பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே நல்லாவே தெரியும் தலையத்துலேயே எவ்வளோ நரம் போட்டா இருக்குன்னு. மடின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அகலச்செட்டு மடியாக நல்லா தலையத்து கிடையிறது நல்ல உயரந்தரமாக உள்ள கிடையிறு. அதே மாதிரி நல்ல ஹெச்எஃப் ஜெர்சி கிராசிங்கில் இருக்கிறதுனால பால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். மாடு அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லா தட்ப வெப்பநிலைக்கும் ஒத்து போகக்கூடிய பசுவாக இருக்கும். இந்த மாதிரி 4 காம்புன்னு பார்த்தீங்கன்னா 4 காம்பும் 4 இடத்துல நட்சத்திரமாக இருக்குது. 4 காம்பும் நல்ல காம்பு இடவில் உங்களுக்கு பார்க்கவே வீடியோவில் பார்க்கவே தெரியும் நல்லா காம்பு எவ்வளோ கேப் விட்டு இருக்குன்னு. இப்படி நல்லா காம்பு இடவில் இருந்தாலே அந்த மாடுகள் நல்லா கறக்கக்கூடிய மாடுகளாக இருக்கும். நல்ல கருங்காம்பில் நல்ல காம்பு இடவிலோடு இருக்குது. தலையீத்தில் ஒரு பெண்கன்றில் ஒரு பெரிய ஹெவி சைஸில் ஒரு நல்ல மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த தலையீத்துக்கிட்டே எடுத்துக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு மாற்ற வேண்டாம், நல்ல பொருளாகவே இருக்கும், நல்ல உயர்ந்தரத்தில் இருக்குது. அடுத்த இதில் அந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20-22 லிட்டர் பால் எதிர்பார்க்கக்கூடிய சைஸில் நல்ல கிடையாக வரும், நல்ல காம்பிடவில் நல்ல ப்ரீடு. இந்த கண்ணும் பெண்கன்றதுனால நம்ம வளர்த்தோன்னா அடுத்து ஒரு மாடு ஆகிடும். 4 காம்பு கட்டதில் நல்ல கேப்போடு இருக்குது. மடி தலையத்துக்கிடையே அவ்வளோ மடி எடுத்திருக்கு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நல்ல மடி எடுத்திருக்கு. தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். தமிழ்நாடு கேரளா எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம்.
இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது ஈத்து ஆறு பல்ல ஜெட் பிளாக்ல, ஒரு ரெண்டாவது ஈத்து ஆறு பல்ல ஜெட் பிளாக்ல பிளாக் ஜெர்சியில் ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். பிளாக் இதை பிளாக் ஜெர்சின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சுத்த கருப்பில் ஒரு மாடு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். நல்ல மாடுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஈத்து ஆறே பல்ல தான். அந்த மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது ஈத்தில் ஒரு 16 ஒரு 17 லிட்டர் பால் ஷேராக கறக்கூடிய பசு. ரெண்டாவது ஈத்து ஆறே பல்ல தான். செட் பிளாக் மாடுன்னு பார்த்திங்கன்னா அதேமாதிரி பால் குவாலிட்டி நல்லா அருமையாகவும் இருக்கும். மடின்னு பார்த்திங்கன்னா நல்லா உள் மடியாகவும் இருக்குது, அரைஞ்ச மடியாகவும் இருக்குது. மடின்னு பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டை தட்டில் ரெட்டத்தட்டு மடி. ஒரு பிளாக் ஜெர்சியில் ஒரு நல்ல மாடு ரெண்டாவது ஈத்து ஆறு பல்ல தேர்ந்தெடுக்கணுங்கிறவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். மாடு சென மாடு குட்டி போடணும். ஒரு 2 டேட் இருக்குது. மாடு நாளை நாளை கழிச்சுக்குள்ளே குட்டி போடக்கூடிய பஸ்ஸு. நாளை நாளை கழிச்சில் குட்டி போடுற ரெண்டாவது ஈத்து ஆறு பல் பிளாக் ஜெர்சி. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஈத்து ஆறு பல்லு. இன்னும் மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 வரை டேட் இருக்குது. அதேமாதிரி நல்லா மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய பஸ்ஸு. நரம் போட்டதை பார்க்கவே உங்களுக்கே தெரியும், தீவனந்த அன்றைக்கும் நல்லா அருமையாக இருக்கும். மாடு நல்லா பாலிஷாக உள்ள மாடு, கறவைக்கு நல்லாவே இருக்கும். தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு, இதில் எந்த மாடுகள் தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். அதுபோக இதுபோவே நம்மக்கிட்ட மாடுகள் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எந்தெந்த மாடுகள் இருக்குன்னு. அதே மாதிரி நம்மகிட்ட இப்படி பெரிய மாடுகள் மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, ஒரு மீடியம் டைப்பில் உள்ள கைக்கறவைகள், குறைஞ்ச விலையில் உள்ள கைக்கறவை, காய் வெட்டு மாடு, கண்ணு குட்டிகள், ஹெச்எஃப் ஜெர்சியில் உள்ள கண்ணு குட்டிகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். தமிழ்நாடு அதுபோக கேரளாவிலேயே நம்ம எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். அதேமாதிரி இதேமாதிரி நல்ல நல்ல மாடுகள், ஹெச்எஃப் ஜெர்சி, எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்கு தேவையாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டு ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு.